ஐவிஎஃப் ஃபெயில் ஆகிடுச்சு ஒரு வாட்டி பண்ணியாச்சு ரெண்டு வாட்டி பண்ணியாச்சு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இது என்னோடய ப்ரெக்னென்சி இது மேலே நடக்கவே நடக்காது இதுவே எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் இந்த ஐவிஎஃப் ஏன் ஃபெயில் ஆச்சு அதில் சப்போஸ் ஸ்பேம் ப்ராப்ளம்னால் இந்த ஐவிஎஃப் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆகலைன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் அந்த ஸ்பெர்ம் ப்ராப்ளம் என்ன அதுக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஐவிஎப் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு நம்ம ஒரு முக்கியமான கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் வேரிகோசில் அதாவது ரத்த குழாய்கள் டெஸ்டிஸை சுற்றி பெருசாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதோ இல்லை ஸ்போம்குள்ளே இருக்கிற வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதோ ஓவராலாக நம்மளோட ஐவிஎஃப்ஃபோட சக்ஸஸ் வந்து பெட்டராக இருக்கும் எப்போவுமே காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி ஐவிஎஃப் பண்ணுறது தான் வந்து செலுத்தணும் ஏன்னா என்ன ரீசன்னே தெரியாமல் திருப்பி திருப்பி ஐவிஎஃப் பண்ணுறதுல வந்து இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகல கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஆகிடும் அந்த மாதிரி யோசிக்கிறதோட இந்த காரணம் என்ன இதை சரி பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்குன்றத டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஐவிஎஃப் ஓட சக்ஸஸ் பெட்டர் ஆகும் ஸோ யாராவது எஸ்பெஷலி ஒரு மேல் ஃபேக்டர்னால ஐவி ஃபெயில் ஆயிருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆண்ட்ரலஜி மருத்துவர் அணுகி அது என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சு அதுக்கான அடிக்குவேட் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா அடுத்து ஐவிஎஃப் பண்ணும்போது சக்ஸஸ் நிறைய பேருக்கு ஆகுதுன்றதை நம்ம கண்கூட கூட